உண்மையிலே உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே விவசாய நாடு, இந்த நாடு ஒரு விவசாய நாடு. 1948 இலங்கை சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் இந்த நாட்டினுடைய மொத்த தேசிய வருமானத்தில் 48% விவசாய உற்பத்தி மூலம்தான் கிடைத்தது. ஆனால் தற்போது பார்த்தோமென்றால் 8% தாண்டவில்லை. ஆனால் பெயர் நாங்கள் விவசாய நாடுன்னு சொல்கிறோம். சாப்பிடுகிற அரிசியையும் வெளிநாட்டிலிருந்து தான் தங்கியிருக்கின்றோம். வெளிநாட்டிலிருந்தான் அரிசியை முறக்குமதி செய்வோம். இஞ்சி, உளுந்து, பயறு, மஞ்சள், சகலதையும் நான் இந்த கொரோனாவுக்கு நன்றி சொல்கிறோம். ஏன் இந்த COVID-19 கொரோனாவுக்கு நன்றி சொல்கிறேன்னு சொன்னால், நிறைய பாடங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கு, நிறைய பாடங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கு. மக்கள் பிரதிநிதிகள், மக்கள் தலைவர்கள் பாராளுமன்றத்துக்கு உள்ளே வெளியே பெருமையாக பேசிய விடயம், சமூக வலைத்தளங்களிலே சொன்ன விடயம், நாங்கள் உள்ளாடைகள் கூட இல்லாமல் கஷ்டப்படுகிறோம். இது எல்லாருமே வெட்டி தலைகுனிய வேண்டிய விஷயம். உள்ளாடையை கூட வெளிநாட்டில் தான் தங்கியிருந்திருக்கின்றோம் இவ்வளவு காலம். அதை கூட உற்பத்தி செய்ய முடியாத அளவுக்கு நாங்கள் இருந்திருக்கிறோம்ன்றது டிரான்ஸ்லேட் உள்ளாடையை கூட நாங்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமே சேர். இது நாங்கள் எல்லாருமே வெட்டி தலைகுனிய வேண்டிய ஒரு விடயம். மஞ்சள் 6000 போச்சு, இஞ்சி 2500 போச்சு, உளுந்து அப்படி. இது இந்த கொரோனா வந்த காலத்தில் பக்கத்து வீட்டுக்கு போயிலாம், பக்கத்து தெருவுக்கு போயிலாம், பக்கத்து மாவட்டத்துக்கு போயிலாம், மாகாணத்துக்கு போயிலாம், மாகாணத்தடை, இறக்குமதி தடை, ஏற்றுமதி தடை, ஏதோ கடவுள் அருளால் 2020 மார்ச் ஆரம்பித்த இந்த கொரோனா முதலாம் இரண்டாம் மூன்றாம் அலைகளை கடந்து ஓரளவுக்கு இப்போ நல்லா இருக்குது. இந்த நிலைமை நீடிக்கக்கூடாது. இன்னொரு 5 உண்மையாக நீடிச்சிருந்தால் நம்மளோட நிலைமையை கடவுளும் காப்பாற்றலாது. இதான் உண்மை. ஏண்டா முழுது நாங்கள் தங்கி தான் இருந்திருக்கோம். ஒரு எந்த நாடு தப்பி பிழைக்குதுண்டா? கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிர்கொல்லி நோய் இந்த கொரோனா. எந்த நாடு தப்பி பிழைக்குதுண்டா? தங்களுக்கு தேவையானதை சரியான முறையில் உற்பத்தி செய்து அதில் தன்னிறைவு கொண்ட நாடுகள் தப்பி பிழைச்சு கொடுக்கும். பண்ண விளங்கிக்கணும் விஷயத்தில். இதில் வந்து ஆளுங்கட்சி, அவர் எதிர்கட்சி, அரசு அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நாங்கள் மக்களை நிலம் சார்ந்து சிந்திப்போம். நான் நேற்றைய தினம் ஆளுங்கட்சி பார்லமெண்ட் உறுப்பினர்கள் கௌரவ திலீபன் அவர்கள், காதல் மஸ்தான் அவர்கள் சொன்னார்கள், கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் நானும் எங்களுக்கு நேரம் இல்லாண்ட ஒவ்வொரு பார்லமெண்ட்டோருக்கும் மாறி மாறி டைம் கொடுக்குது. அதுபோன்று நேற்று என்று வரும்போது கூட கௌரவ பார்லமெண்ட் அடைக்கல நான் கூட, அவர் எதிர்கட்சியில் இருந்தால் கூட அவர் என்னோடு பேசினார். கட்டாயம் இந்த மாவட்டத்து மக்கள அபிவிருத்தி சார்ந்த நலன் சார்ந்த விஷயங்களை பற்றி சொன்னார். அப்படியான சிந்தனை தான் வேணும். அவர் எதிர்கட்சியில் இருந்தாலும் அவர் இந்த மாவட்டத்து மக்கள நல நோம்புகை திட்டங்களை பற்றி என்னோட பேசுகிறார். இதுதான் தேவை. அப்பாகவே எல்லாத்துக்குமே தங்கியிருக்கின்ற ஒரு நிலை தான் இங்கே ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கு பாருங்கள், வேலைடா சொல்கிற விஷயந்தான், இந்த தாள் கூட சைனா இருந்தால் வருது. ஆனா இந்த மைக் இந்தியாவிலேருந்து வருது, சிலது சைனாந்து வருது. இந்த ஷர்ட் துணி எந்த நாடுன்னு தெரியா, சில இது இந்தியா. இந்த மை கமரா இந்தியா, கையில் வச்சிக்க ஃபோன், கையில் எல்லாமே இந்தியா. நானும் நீங்களும் தான் மெட்டீரியல் ஸ்ரீலங்கா தயாரிப்போம். ரெண்டும் தான் மெட்டீரியல் ஸ்ரீலங்கா, எல்லாமே வெளிநாடு தான். இது பெருமையாக சொல்கிற விஷயம் இல்லை. பல நாடுகள் தங்களுக்கு தேவையான தாங்களே உற்பத்தி செய்து கொள்கிறாங்க. கிராமியம் தன்னிறைவு கண்டால்தான் ஒரு நாடு தன்னிறைவு காண முடியும். இதுவரை காலம் இலங்கை சரித்திரத்தில் இதுவரை காலமும் ஒதுக்காத அளவு நிதி கிராமிய பொருளாதாரத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில். இதுவரை காலமும் இலங்கை சரித்திரத்தில் கிராமிய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புறதுக்கு ஒதுக்கப்படாத அதிகளவான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட கிராமிய பொருளாதாரத்துக்கு மட்டும் 85,000 மில்லியன் நிதிக்கு மேலே ஒதுக்கப்பட்டிருக்கு.
விவசாய அமைச்சுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 55,000 60,000 மேற்பட்ட நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. பாரிய அளவான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இது எந்த பாகுபாடும் இல்லாமல் இலங்கையில் இருக்கிற 9 மாகாணம் 25 மாவட்டத்தில் இருக்கிற 331 கிராம சேவர் பிரிவுக்கு 331 கிராம டிஎஸ் பிரிவில் இருக்கிற 14,022 கிட்டத்தட்ட 14,022 கிராம சேவர் பிரிவுகளுக்கு இந்த நிதி சமமாக பிரித்தளிக்கப்பட்டது. இந்த இடத்துல நாங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். மக்களுடைய பிரச்சனையையும் கண்ணீரையும் வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக நாங்கள் அதே ஒரு அரசியல் மூலதனமாக வச்சுக்கொண்டு அரசியல் நடத்த இயலாது. இதுதான் யதார்த்தம், ரியாலிட்டி அதுதான். அதை யாரும் மறக்க இயலாது, மறக்கவும் முடியாது. இன்றைக்கு இலங்கையில் நிலப்பரப்புக்கூடிய மாகாணம் வடமத்திய மாகாணம் முதலாவது 9,000 சதுர கிலோமீட்டருக்கு மேலே கிட்டத்தட்ட மொத்தம் 60,610 சதுர கிலோமீட்டரில் வடமத்திய மாகாணம் முதலாவடத்தில் இருக்கு. நிலப்பரப்பு கூடிய மாகாணம் அன்றாவரம் தொழில்நுட்பம், 2வது மாகாணம் கிழக்கு மாகாணம், அது கொண்ட 9,000 மேல், 3வது மாகாணம் வடமாகாணம். இலங்கையின் மொத்த நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட அதிகளவான நிலப்பரப்பை வடகிழக்கு மாகாணம் கொண்டு பலத்தை கொண்டு நிலம் பலம் இலங்கையின் விவசாயத்தை தீர்மானிக்கிற மிக முக்கிய சக்திகளாக இந்த 2 மாகாணங்கள் இருக்கு. ஆனா இந்த மாகாணங்கள் எடுத்து பார்த்து நாங்கள் பவுனியா போனோம், சாரி முல்லைத்தீவு, கிளிநொச்சி, இன்றைய காலில் முல்லைத்தீவு, நேற்று கிளிநொச்சி, அல்பணம், வடக்கு கிழக்கில் கிட்டத்தட்ட இருக்கிற நிலத்தில் 1/2க்கு மேற்பட்ட நிலங்கள் சும்மா நெச்சை கண்டு ஒதுக்கப்பட்ட நிலங்களில் கூட நெச்சையமே கொலைப்படுறல்ல 1/2. இப்போ சாதாரணமாக நான் பார்த்தால் 2,617 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு கொண்ட முல்லைத்தீவு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 1,00,000 ஏக்கர் நிலப்பரப்பில் சிறுபோம் வந்து அதில் 24,000 ஹெக்டேர் நெச்சைக்கு 24,000 ஹெக்டேரில் கிட்டத்தட்ட 16,500 ஹெக்டேரில் சிறுபோகம் செய்கிறதே இல்லை. கிட்டத்தட்ட அங்கே 3 மேஜர் டேங்க், பெரிய குளம், நடுத்தரவளம் குளம், 16, 198 சிறு குளங்கள் இருக்கு. அதை பார்க்கக்குள்ள வவுனியாவை எடுத்து பார்த்தோம்டா, வவுனியா மாவட்டத்தில் வந்து பெரிய குளங்கள் 3, நடுத்தர குளங்கள் 17, சிறு குளங்கள் 896 குளங்கள் இருக்கு. 896 குளம் இருக்கு சிறு குளம். 2000 கிட்டத்தட்ட 1980 2,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்ட ஒரு மாவட்டம். இதில் விவசாய நெச்சைக்குரிய நிலப்பரப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52,495 ஏக்கர் பெரும்போகம் செய்யப்பட்டது. பெரும்போகம் பரவாயில்ல, சிறுபோகத்தில் நெச்சை வந்து 18,896 ஏக்கரும் ப்ளஸ் அதோட அந்த சிறுதானியங்கள் சேர்ந்து 19,575 ஏக்கர் செய்யப்படுது. மொத்தம் 94,695 ஏக்கரில் 50% மேற்பட்ட நெச்சையை பயிற்சியாக இல்லை சிறுபோகத்தில், இடைப்போகம் இல்லை. பெரும்போகம் இது, சிறுபோகத்தில் 1/2, இடைப்போகம் ஒன்றும் இல்லை. இது வந்து இங்கே மட்டும் இல்லை, இதுதான் கிழக்கிலேயும் நிலவரம். 3 போகம் விவசாயம் செதியா எமது வடகிழக்கு மாகாணங்களை செய்தால் செல்வம் கொளிக்கும். நாட்டையும் கையெழுந்த தவிர முழு நாட்டுக்கு நாங்கள் விவசாய உற்பத்தி பொருட்களை அள்ளி கொடுக்கலாம் வடகிழக்கில். 3 போகம் செய்யும், அதுக்கு என்ன வழி இருக்கு? ஏன் 3 போகம் செய்யலாம் இருக்கு, என்ன காரணம்? எல்லா வளமும் இருக்கு. அண்மையில் நானும் எங்களோட மினிஸ்டர் செக்ரட்டரி டாக்டர் அமல்கர்சன சில்வாவும் நாங்கள் துபாய் போயிருந்த நேரம் அந்த துபாய் தேசத்தில் ஒரு இயற்கை வளமும் இல்லை, டெசர்ட், ஒரு பாலைவனம், வெறும் பாலைவனம், பாலைவனம், புல் உண்டு முளைக்காது, மழை இல்லை, இதுக்கு எண்ணெய் வளமும் இல்லை, துபாயில் எண்ணெய் இல்லை, எண்ணெய் வளமே இல்லை. அந்த நாடை பார்த்தா ஸோ எங்கேயோ போயிட்டு, அது நினச்சி பார்க்கல, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எங்கேயோ போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க என்ன காரணம், வெளிநாட்டு முதலீடுகளை உள்ளே கொண்டு வராங்க உள்ளுக்குள்ளே. இங்கே சரி, சைனாக்காரன் தான் பிரச்சனைண்டா, இந்தியாக்காரன் வந்தாலும் பிரச்சனை, அமெரிக்கா அவன் வந்தாலும் பிரச்சனை, எவன் வந்தாலும் பிரச்சனை. எப்படி நாடை முன்னேற்றி கொண்டு வரணும்? ஒரு நாட்டுக்குரிய வருமானத்தை 3 வழியில் தேடலாம். 1, மக்கள்கிட்ட வரியற விடுறது. இங்கே இருக்க மக்கள்கிட்ட எல்லாத்தையும் வரியற விடலாமா? கஷ்டம், வரி மூலம் தான் வருமானத்தை சேர்க்கணும், வரி கஷ்டம். 2வது வழி என்ன? வெளிநாடுகளில் கடன் வாங்கணும். அது என்ன நடக்கும்? நாட்டை இன்னும் அகல பாதாளத்துக்கு கொண்டு போகும். 3வது வருமானத்துக்கு நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு என்ன வழி இருக்கு?
வெளிநாட்டு முதலீடுகளை நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அந்த வெளிநாட்டு முதலீடுகள் நாட்டுக்குள்ளே வரக்குள்ள இந்த நாட்டின் இறைமையை பாதிக்காத வகையில் பகுதிய வளத்தை மனித வளத்தை பாதிக்காத வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வரணும். நான் இந்தியாவுக்கு போயிருந்தேன், இந்தியா டெல்லி இந்த குறிப்பிட்ட போன மாதம் டெல்லி ஹரியானா தெலுங்கு ஆந்திரா தமிழ்நாடு நிறைய இடங்கள் வரும். அந்த நாட்டில் நிறைய முதலீட்டாளர் சந்திக்கும். அந்த முதலீட்டாளர்களில் தமிழ்நாடு ஆந்திரா இந்த இதில் இருக்கிற முதலீட்டாளர்களில் சைவரசம் ஒரு விதமான முதலீட்டாளர் வந்தாலே போதும் வடகிழக்கு மாநிலங்களில் எங்கேயோ போயிருந்த மாணம் எப்படி வரது? அரசியலுக்காக இருந்தோன்னு ஏற்கனவே குழப்பறது. ஆ இந்தியாக்காரன் பரப்பா, இந்தியாக்காரன் பரப்புறான், இந்த இந்தியா கொடுத்தான், இந்தியா கொடுத்தான். கிட்டத்தட்ட ரெண்டு மட்டக்கள மாடலில் 25,000 பேர் பணிப்பெண்களாக பணியாட்களாக மத்திய கிழக்கு நாட்டில் போய் வேலை செய்கிறாங்க. இது நல்லா இருக்கா? 8,000 மேற்பட்ட பெண்கள் வடகிழக்கில், 1,20,000 மேற்பட்ட பெண்கள், உமன் ஹெடட் ஃபேமிலி, பெண்கள் தலைமையிலான குடும்பம், மாற்றுத்திறனாளிகள், வேலை வாய்ப்பு இல்லை. அதான் இப்போ எல்லாரும் சொல்லி வர்ற விஷயம், கூச்சல் இருக்கிறது சில பேர். நான் எல்லாரையும் சொல்லுறேன், சிலர் விவசாயம் விவசாயத்தை முன்னேற்றுங்க, மீன்பிடி முன்னேற்றும் சொல்கிறது, ரோட்டு போட்டால் அதை கேசுறது ஆளுங்க ஜெம்பி. இப்போ நான் என் மாவட்டத்தில் ரோட்டு போட்டால் பாலம் போட்டால் அணைக்கட்டு கட்டினா இதுதான் தமிழனுக்கு தேவை, குறிப்பாக நம்ம தமிழன் இதான தமிழனுக்கு தேவை, ரோட்டா தமிழனுக்கு இப்போ தேவை, ரோட்டா இது தேவை பாலம் அதை வந்து கேட்குறாங்க. அப்போ இப்போ நான் எல்லாரும் சொல்லி வரேன், இந்த கதைக்கிற அரசியல்வாதிகள்கிட்ட ஒவ்வொரு டிஎஸ் மாரும் நீங்கள் கடிதம் எழுதுங்க, 2 ஃப்ளைட் வாங்கி தர சொல்லி வெள்ளாமையை செஞ்சு அவங்க ஃப்ளைட்டில் ஏற்றி வரட்டும், நெல் மூட்டையெல்லாம் ஃப்ளைட்டில் கொண்டு வரட்டும். என்ன என்ன இது சும்மா கதைக்கிறது? அரசியல் பிள்ளைப்புக்காக சும்மா கதைக்கிறது? அதிகம் ஒரு சில வைத்தியார கூட்டம் விவசாயத்தை முன்னேற்றோடு மன ரோட்டு போடக்கூடாது, குளத்தை புனரமைக்கக்கூடாது, பாலம் போடக்கூடாது. இன்றைக்கு அவனு முல்லத்தீவில் இருக்கிற துணுக்கா, என்ன துணுக்கா டிஎஸ் அந்த பெண்மணியா சொல்கிறா, சார் கட்டாயம் எங்களுக்கு விவசாய நிலங்கள் இருக்குது, நல்ல கடுமையான உழைப்பாளிகள், குளம் சரியான இரிகேஷன் சிஸ்டம் இல்லை, இந்த போட்ட மேனேஜ்மெண்ட் சரியான முகாமைத்துவம் இல்லை, சின்ன நாடனை. நான் சொல்கிறேன் அந்த இஸ்டேவேலாம் ஒரு சின்ன நாடனை, இலங்கையில் மகாவெலிக்கு இருக்கிற காணி தான் இஸ்டேவேலுக்கு இருக்கிற மொத்த காணியை, பாலைவனம் 600 கீழே தான் தண்ணியை மேலே கொண்டு வரணும். இன்னைக்கு விவசாயத்தில் எங்கேயோ போயிட்டாங்க, டொப் எங்கேயோ போயிட்டாங்க. நாம் தான் சொன்னான் அந்த அடிக்கடி நான் சொல்கிறேன் இன்னொரு பாடல் வெளியாதையும் சொல்லி கொள்றேன்டா, எங்களோட கவிஞர் நீலானம் மூத்த கவிஞன் சொன்ன அதனே, தேன்கடலாய் ஓடுமங்கள் திருநாட்டில் பிறந்த பயன் தெரியாதோ, வான் தந்த பலமில்லையோ, வயல் தந்த நிதியிலேயோ, வாடாதே நீ தமிழா நீ கற்றதும் தகாத வார்த்தை. இந்த மாதிரி விவசாயத்தில் மூண்டு போக நம்ம செய்வோம் என்று சொன்னான், வேற மாகாணங்களில் நம்மளை மாதிரி நிலம் பள்ளமும் அதிகளாக நிலப்பரப்பு இல்லை. இப்போ உங்களுக்கு அந்த ரசாயன பதிலைக்கும் ஏற்ற மாதிரி தகர்த்தப்பட்டிருக்கு. அப்போ நான் என்ன கேட்குறேன்டா, ஏன் மூண்டு போகம் செய்யலாம இருக்கண்டா, இங்கே இரிகேஷன் சிஸ்டமே இல்லை நாட்டில், சரியான நீர்ப்பாசன முறைமை. எந்த நாட்டில் நீர்ப்பாசனம் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணுதோ அந்த சிஸ்டம் சரியாக கிரியேட் பண்ணமாண்டா அந்த இரிகேஷனை விவசாயம் மூண்டு போகணும். 22 இருக்கு அணைக்கட்டுகளை, கிட்டத்தட்ட 26 அணைக்கட்டுகளுக்கு மேலே வரும். யோசிச்சு பாருங்க, இந்த மாவட்டத்தின் மூண்டு போக நெச்செய்கை சிறுதோட்ட பயிற்சிகை நாங்கள் ஊக்குவிக்கிறாருந்தா முதல் இரிகேஷனை செய்ய, நாங்கள் இரிகேஷன் சிஸ்டம் நீர்ப்பாசனத்தை செய்யணும். அதனால தான் இப்போ அரசாங்கம் வாரிசவ் வாய்க்க நீர்ப்பாசன செழுமை கீழே இன்றைக்கு 1,000,000,000 நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. என் போன வருஷம் கூட கிட்டத்தட்ட நினைக்கிறேன் உங்களுக்கு 22 இப்போ எங்கட விவசாய பணிப்பாளர் சொன்னால் 22 குளங்கள் புனரமைக்கப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் யோசிக்கணும், வடகிழக்கு மாநிலங்கள் நிலப்பரப்பு கூடிய மாநிலம், பலம் கூடிய மாகாணம், 365 நாள் நல்ல காலநிலை இருக்குது, நல்ல மனித வளம் இருக்குது, இதில் எவ்வளோ உச்ச பயிரை காண்றது, எப்படி உற்பத்தி, முழு நாட்டுக்குமே நாம் சாப்பாடு கொடுக்கலாம், இல்லாடி போய் வாலிமெல்லாம் கைக்கணும், உள்ளாட இல்லாமல் கஷ்டப்படுற மையாங்க, அதை பெருமையாக கேட்குறது, வெட்கப்படணும். நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த கொரோனா இன்னொரு 5 போயிருந்தால் என்ன நிலவரம் நம்மள, என்னென்ன அதாவது இதெல்லாம் கட்சி வேதெல்லாம் தூக்கி வச்சுட்டு நாம் யோசிக்கணும், நாட்டை இப்படி கொண்டு வரலாம். அதான் சொன்ன அடிக்கலாம், மலேசியாவிலேருந்து தூக்கி இறங்கி விட்ட நாடு சிங்கப்பூர் பேனாமண்டு, அந்த நாட்டு தலைவர் லீக் வாஞ்சோ இலங்கைக்கு வந்து இலங்கை வந்து இலங்கை மாதிரி வரணும்னு கனவு கண்டார் லீக் வாஞ்சோ சிங்கப்பூரை, சிங்கப்பூரை புறங்கால் இங்கே போயிட்டு சிங்கப்பூர்
என்ன காரணம்? எல்லாம் அரசியலுக்காக இனவாதம், மதவாதம், பிரேசவாதம், அவன் மட்டக்களப்பான், யாழ்ப்பாணி, அவன் அதுலேயும் வந்து அவன் என்ன சாதிக்காரன், அந்த சாதியிலையும் அவன் என்ன குடிக்காரன், இதுதான் நிலவரம். இப்போ படிஜாலத்தில் ஒன்றுக்கு அருமையான வடமாகாண கவிஞர் மகாகவி உருத்திரமூர்த்தி ஓடத்தில் தேருந்திங்களும் என்று ஒரு அழகான கவிதை ஒன்று எழுதியிருந்தார், மிக பிரபலமான கவிதை தேருந்திங்களும் அப்படி எங்கட சமூகத்தை என்னென்ன விஷயங்கள் மண்மூட்டைகளாக இருக்குன்னு சொல்லி. ஊரெல்லாம் கூடி ஓர் தெருக்கிறதே, வந்தான் ஒரு இளைஞன் குனிந்து வடம் பிடிக்க, நில்லன்றான் ஓரால் நிறுத்தொன்றோராளா, கொல்லன்றான் ஒருவன் கொளுத்தன்றான் ஒருவன், கல்லொன்று விழுந்து கழுத்தொன்று பட்டுண்டு, கதற பல்லோடு உதடு பறந்து, சில்லென்று தென்னி தெரித்து, மனுஷர் கொலை உண்டார். எல்லாரும் குறுகிய வட்டம், குறுகிய சிந்தனை, இப்படி ஈவன் இப்படி, அது அப்படி இல்லை. நிறைய பேர் பேசுறது எல்லாமே மல்லாக்கப்படுத்து கிடந்து துப்புற மாதிரி வீட்டை வச்சு செஞ்சு வரேன். பிரோசனம் இல்லாத பேச்சுக்கள். நாங்களும் பல வழிகளில் பயணிக்கிறோம். எங்களுக்கு இப்போ நாங்கள் என்ன யோசிக்கிறோம்னா, இந்த மாகாணத்தில் இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்தை எப்படி கட்டமைக்கலாம், இருக்கிற பலத்தில் எப்படி உச்ச பயணம் பெறலாம். இந்த முறை கிராமிய பொருளாதாரத்துக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி, இலங்கையில் இருக்கிற அவ்வளவு கிராம சேவர் பிரிவுகளுக்கும் நிதிகள் பிரித்து சமமாக வழங்கப்பட போகுது, அத்திகளமான நிதி ஒதுக்கப்பட்டது. இதில் மேக்சிமம் இப்போ உங்களுக்கு இங்கே ஆளுங்கஜி சார்ந்து ரெண்டு பேர் இருக்காங்க கவுனியாவில். அப்போ அவங்களுக்கு கூட இப்போ இந்த 100,000 கிலோமீட்டர் வீதிகள் இப்போ நிறைய போடுபடுது, விவசாய வீதிகளை முன்னுரிமைப்படுத்தி, கிராமங்கள் வீதிகளை முன்னுரிமைப்படுத்தி, இந்த 18,000 கிலோமீட்டரில் 18,000 கிலோமீட்டர் தான் போடுபட்டுருக்கு, பார வருஷம் மட்டும் 25,000 கிலோமீட்டர் டாக்கர். நான் என்ன எந்த மாவட்டத்து, நான் முதல் 100,000 கிலோமீட்டர் கொண்டு வந்து நான் எந்த மாவட்டத்துக்கு போட்டு முடியாததோடு தருவாங்க, 25,000 கிலோமீட்டர் பார வருஷம் டாக்கர், 18,000 தான் முடிஞ்சிருக்கு, அடுத்த வருஷம் 25,000, இன்னும் மிச்சமாங்கால 50,000 மேலே இருக்குது. அவ்வளவு கிராமிய வீதிகளை போடப்படும். பாலங்கள், பாலங்களுக்கும் அணைக்கட்டுகளுக்கு இந்த முறை பாரிய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. குளப்புனரமைப்புக்கு, வாரிசு வாய்க்கு பாரிய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. எங்கேயோ கொண்டு போயிடலாம் நாங்கள், அதுக்கேற்ற திட்டங்களை வகுங்க. அதுக்கு அரச உத்தியோகஸ்தர்கள், திணைக்களம் சார்ந்தவர்கள், துறை சார்ந்த விற்பனர்கள், புத்திமான்கள், கல்விமான்கள், கட்சி பேதம் இல்லாமல் அரசியல் தலைவர்கள் எல்லாம் இருந்து ஒரு இடத்துல அதை பற்றி சரியாக தூரணோ கூட திட்டமிட்டு, எப்படி இந்த பொருளாதாரத்தை கட்டி எழுப்புறதுக்கு நாம் அரசாங்கத்தோடு எப்படி பேசலாம், என்ன மாதிரி கதைக்கலாம், அந்த விஷயங்களை சிந்திக்கும் யோசிச்சு பாருங்கள். நம்மடாக்கள் அப்படியான சிந்தனைக்குள்ளே வாரதுமே கஷ்டம். நாங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும். இதைத்தான் நான் அநேகமாக இப்போ வடமாநிலத்தில் நிறைய இடங்களில் ஒரே விஷயத்தை காய்ச்சது காரணம்னா, சில மாவட்டங்கள் இப்போ இந்த மாவட்டம் 2,000 சதுர கிலோமீட்டர்னா கொழும்பு மாவட்டத்தை விட ஒப்பிடும் பொழுது 3.5 மடங்கு நிலப்பரப்பு கூடிய மாவட்டம் பவுனியா மாவட்டம். எத்தனை இளைஞர் ஜோதிகள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை படித்த பிள்ளைகளுக்கு இல்லை, எத்தனை பேர் இன்றைக்கு மத்திய கிழக்கு நாடுகள் நம்பி வாழ்க்கை நடத்துகிறாங்க. மத்திய கிழக்கு நாடெல்லாம் டெவலப் ஆகிட்டு வருது, அவங்களோட கட்டத்துக்கு வந்த பிறவாங்க கட்டுமானம் அதுக்கு இதுக்கு ஆக்கள் தேவையில்லை. அதுக்கு பிறகு நேரம் வெளிநாட்டு முதலீடு கொண்டு வரணும், எமது வளத்துக்கு பாதிப்பு இல்லாத தொழிற்சாலை உருவாக்கணும். நான் இந்த மாவட்டத்தில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள 2 தொழிற்சாலைகளை முன்மொழிஞ்சு ஒன்று நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். 265 ஏக்கரில் சுமார் 10,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இலங்கையின் முதலாவது ஆடைக்கை தொழில் பூங்கா, ஒரு இண்டஸ்ட்ரியல் டெக்ஸ்டைல் ஜோனுன்ற நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். அடுத்த இலங்கைக்கு 5 மாவட்டங்கள் ஒன்று நாங்கள் ஐடி ஜோன், 10,000 மில்லியன் போன முறை ஒதுக்கப்பட்டது, 5 கண்டி அப்படி மாவட்டங்கள் வந்து நான் மட்டக்களப்பையும் ஒன்று கொண்டு வச்சேன், 2,000 மில்லியன். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நாங்கள் அரசாங்கத்தோட போய் கதைச்சி பேசி முடிஞ்ச அளவுக்கு இந்த மக்கள் நமக்கு தந்திருக்க ஆணைக்கு ஏதாவது செய்யணும், அப்போ தான் மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்வாங்க. இதெல்லாம் இங்கே எப்படினா, கட்சிக்காகத்தான் மக்கள், மக்களுக்காக கட்சி இல்லை. அப்படி இருக்கல, அப்படி இருந்தால் மக்கள் தூக்கி எறிஞ்சிடுவாங்க. போன முறை ஒரு இந்த முறை ஆளுங்கட்சியில் வடகு கிழக்கில் மொட்டில் கேட்டேன், என்ன சொன்னால், வடகு கிழக்கில் டிஎன்ஏலேருந்து ஒரு எம்பி வந்த வேற கட்சியில் கேட்டால் அவன் சரித்திரத்தில் வெண்ட சரித்திரமே இல்லை, வெள்ள இயலாது, வெள்ள இயலாது. எந்த மாவட்டத்தில் என்னோட எலெக்ஷன் கேட்டதில் 3 அமைச்சர்கள், 2 எம்பிமார், என்னோட சேர்த்து 3, 5 பேரும் தோழி, நான் மட்டும்தான் பண்ணுறேன், அது முட்டில் கேட்டோம் நான் அடுத்த முறையும் இல்லை. ஏன் மக்கள எதிர்பார்ப்பு என்னன்றதை கண்டுபிடிக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும். இன்றைக்கு எங்களோட டாக்டர் சாயந்தன் ஒரு விஷயம் சொன்னாருன்னா, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நாங்கள் இங்கே நடத்தாமல் வி ஹவ் டு கோ டு இன் எவ்ரி வில்லேஜ். அங்கே நாங்கள் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை கொடுத்து அவங்களை அதை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி, ஏன்னா மக்கள்கிட்ட கேட்கணும், அது உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை,
ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுகள் அதில் எதிர்பார்ப்பை சொல்லும், அதில் தேவையை சொல்லும், அதை நாடி பிடிச்சி பார்த்து அதை நிறைவேற்றணும்டா. என்ன அதுகளுக்கு அதுகள பிரச்சனை பெருசு, அதை நிறைவேற்றணும்டா. சாகு மட்டும் நம்மளை மறக்காது. அதுதான் மக்கள் எதிர்பார்ப்பு கள அரசியல். மக்கள எதிர்பார்ப்பை மக்கள காலடிக்கு போய் கேட்டு அறிஞ்சு அதை நாம முடிஞ்ச அளவு செய்து கொடுக்கறது. அதை செய்து கொடுத்துருமெண்டா அறிஞ்ச வச்சிருக்குங்கள், அது மறக்கவே மாட்டுச்சு. அதுக்கேற்ற வகையில் நாங்கள் மாறோம். எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்குது, நீண்ட காலமான பிரச்சனை தீர்வு இருக்குது. அதை தவிர எங்களோட அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனை இருக்குது. எல்லா துறை சார்ந்தையும் நான் வளர்க்கணும். சமூகத்தை ஒரு சமூகத்தை பற்றி சிந்திக்கிற மக்கள் தலைவர், அந்த சமூகத்தின் சகல துறை சார் வளர்ச்சியை பற்றி சிந்திக்கிறவன் தான் சரியான மக்கள் தலைவர். நிலம், பள்ளம், கல்வி, பொருளாதாரம், பண்பாடு, விளிமியம், கலாச்சாரம், எல்லா துறை சார்ந்தும் சமமாக சிந்திக்கணும், சமமாக வளரணும். புள்ள பறந்துட்டு கால் மட்டும் வளர்ந்தால் அது வளர்ச்சி இல்லை. ஒரு புள்ள பிறந்து கால் மட்டும் தான் வளருது, அது வளர்ச்சி இல்லை. கால், கை, மூக்கு எல்லாம் செட்டியாக வளரும், அதுதான் பூரண வளர்ச்சி. ஆகவே நாங்கள் அப்படி சிந்திப்போம். இந்த எங்களுக்கு போன முறை மேலே இந்த முறை நாங்கள் உங்களுக்கு 12 மில்லியனில் கிட்டத்தட்ட 1800-2000 மேற்பட்ட பயனாளிகளுக்கு எங்களால் முடிஞ்சு எங்களோட அமைச்சால் நாங்கள் நிதி ஒதுக்கி இருக்கின்றோம். எங்களோட மினிஸ்ட்ரி செக்ரட்டரி டாக்டர் அமல்கர் செல்வா அவர்களுக்கு தெரியும், லாஸ்ட் இயர் அவர் மினிஸ்ட்ரி வாஸ் கிரியேட்டட் ஆஃப் த பட்ஜெட் ப்ரிப்பேர் நோ டாக்டர் நவ் இஸ் ஓகே. இந்த வருஷம் எங்களுக்கு 2022 நாங்கள் வேறு வேறு வழிகளில் நிறைய முன்மொழி வச்சுருக்கிறோம். கூடுதலான அளவு உங்களுக்கு நான் நினைக்கிறேன். நான் இந்த மாவட்ட பார்லமெண்ட்டுக்கு நன்றி சொல்கிறேன் என்றால், அதிக அளவு இதில் மெனக்கட்ட அவங்களை அந்த பயனாளிகளை கேட்ட நேரம் எங்களுக்கு வேகமாக அவங்களும் மக்களோடு சேர்ந்து தெரிவு செஞ்சுருக்கிறாங்க. மிக சிறப்பான எதிர்பார்ப்பு வந்து இருக்கிறதுங்க. பிளாக் கிராம் உளுந்து வந்து 1168 ஏக்கரில் நீங்கள் இதை இஷ்யூ செய்கிறீங்க. எதிர்பார்க்குற உற்பத்தி வந்து 525.6 மெட்ரிக் டன். அதே மாதிரி 336 பயனாளிக்கு கொடுக்கப்படுறது. க்ரீன் கிராம் பச்சை பயிறு, பாசி பயிறு 1888.25 ஏக்கரில் எதிர்பார்க்கப்படுற உற்பத்தி 75 மெட்ரிக் டன். பெரிய விஷயம் இதை நாம் அடைஞ்சமெண்டா. அடுத்த முறை நாங்கள் யோசிச்சிருக்கோம் பவுனியா மாவட்டத்திற்கு இந்த விதை மட்டும் இல்லை, ஆடு வழங்குறது யோசிக்கிறோம். ஆடு கால்நடை, ஆடு மற்றது இந்த வீட்டு மனை பொருளாதாரத்தை கட்டி எழுப்புற வகையில் அந்த கூடு அதோடு சேர்த்து கோழி அதுகளும் வழங்குறது, ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக ஒரு வீடுகளையும் கவர் பண்ணுற மாதிரி. ஏன்டா அங்கட மினிஸ்ட்ரி வந்து பெக்பெட் ஏரியா ரூரல் டெவலப்மெண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி மைனோ க்ராப் கல்டிவேஷன் அடிப்படையில் வீட்டு மனை பொருளாதாரத்தை கட்டி எழுப்புற வகையில் அவங்களுக்கு தனித்தனியாக இந்த ஆடு கோழி அதுக்குரிய உபகரணங்கள், இந்த விவசாய உபகரணங்களும் நாங்கள் அடுத்த முறை வழங்குறதுக்கு திட்டமிட்டிருக்க வேண்டாம். நிறைய பேருக்கு விவசாயம் செய்கிறதுக்கு உபகரணங்கள் ஒரு பாரிய தட்டுப்பாடு. நாங்கள் இந்த முறை விதைகளை கொடுத்தாலும் அடுத்த முறை அதெல்லாம் நாங்கள் யோசிச்சிருக்கிறோம். ஏன்டா அந்த உபகரணங்களை சேர்த்து வழங்கக்குள்ள அவங்களுக்கு பெருமளவு இதாக இருக்கும். மற்றது இங்கே இருக்கிற ஒரு பாரிய பிரச்சனை, இங்கே வவுனியாவுக்கு மட்டுமுள்ள பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த வடகிழக்கில் அநேகமான இடங்கள் அம்பாந்தோட்டையில் அந்த பிரச்சனை இருக்குது. அதாவது மேச்சத்திர பிரச்சனை, மேச்சத்திர பிரச்சனை ஒரு பாரிய பிரச்சனை, நிச்சயமாக அது தீர்க்கப்படணும். நாட்டினுடைய மேன்மை ஜனாதிபதி அவர்கள் மற்றும் கௌரவ பிரதமர் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அமைச்சு கூட அதில் கவனமாக இருக்கிறார்கள். இந்த மேச்சத்திர பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும். ஏன்டா கால்நடை வளர்ப்பாளர்கள் அதிகமானவர்கள் பாதிக்கப்படுறது இந்த மேச்சத்திர பிரச்சனையில். நிச்சயமாக நான் நினைக்கிறேன் இந்த மேச்சத்திரைகளை சரியான முறையில் இனங்கண்டு அவற்றை இப்போ கெசட் பண்ணுறதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி நாங்களும் சம்பந்தப்பட்ட குறித்த அமைச்சர்களோடு பேசி கொண்டிருக்கிறோம். அதுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம். இன்னும் பல திட்டங்களோடு வருகின்றவரிடம் சந்திப்போம். எல்லாருக்கும் நத்தார் புதுவருட தைப்பொங்கல் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வார வருஷம் இன்னும் பல பயனாளிகளை தெரிவு செய்து நல்ல விஷயங்களை செய்கிற நல்ல திட்டத்தோடு சந்திப்போம் என்று கூறி இந்த இடத்துல எங்களை அன்போடு வரவேற்ற எங்களுடைய மாவட்டம் வந்து ஒரு இந்த விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியாத ஒரு நிலைமை. அப்படி ஒன்றுமில்லை உண்மையில் அப்படியாவது. அதாவது நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னென்றால், சேதன பசலையை கொண்டு வந்தது உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான நல்ல சமூகத்தை, நோயில்லா சமூகத்தை உருவாக்கணும் என்ற நல்ல நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டது தான் நாட்டினுடைய சுபிட்சத்தின்பால் நாட்டை கட்டியல்புற ஜனாவிடந்த எண்ண கருவுமே கொண்டு வரப்பட்டது. ஆனால் சேதனப்பசல் என்ற விடயத்தை அரசாங்கம் கையில் எடுத்தது, அதில் ஒரு நாளும் பின்வாங்க போகல. அதை எப்படியாவது தொடர்ச்சியாக அதுக்கான முன்னெடுப்புகளை படிப்படியாக மேற்கொண்டு அதை ஊக்குவிக்கிற விஷயத்தில் அரசாங்கம் மிகவும் கவனமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது பெரும்போகம். ஆகவே இந்த பெரும்போகத்தில் விவசாயிகளுக்குரிய சில சிக்கல்கள் ஏற்படுவதனால் அதை ஈடு செய்கின்ற வகையிலே இவ்வாறான ஒரு தளர்வை அரசாங்கம் ரசாயன பசலைக்காக தளர்த்திருக்கின்றது. மொத்தத்திலே விவசாயிகளுடைய நன்மகரி தான், மக்களுக்காகத்தான் அரசாங்கம். ஆகவே
மக்களுடைய நன்மை கருதி இவ்வாறான ஒரு நல்ல வேலை திட்டத்தை அரசாங்கம் முன்னெடுத்து கொண்டு வருகிறது. சில வேளைகளிலே இது தொடர்பான சில வாத பிரதிவாதங்கள் இருக்கலாம். எது எவ்வாறாக இருந்தாலும் சேதனப்பசு என்ற விடயம் கட்டாயம் செய்யப்பட வேண்டியதை படிப்படியாக முன்னெடுக்கப்படும் பட்சத்திலே உடனடியாக ஒரு சவால் இருந்ததால் அந்த சவாலை கேட்ட அந்த சவாலுக்கு விவசாயிகள் ஒரு ஒரு சிரமத்தை மேற்கொண்ட நிமித்தமாக இவ்வாறான தளவை ஏற்படுத்தும். நேற்றைய தினம் கூட என்னட்ட கிளிநொச்சி விவசாயிகள் சார்ந்து இந்த விடயத்தை கேட்டிருந்தார்கள். அந்த நானோ தொடர்பான விஷயம் தொடர்பான பசங்கள் தொடர்பான விடயத்திலே உண்மையிலே அது விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருந்த அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவ்வாறு அது பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருந்த என்ற விடயம் உரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் சரியான முறையில் ஆய்வறை மூலம் சரியான முறையில் அதில் உள்ள பிரச்சனைகள் கண்டறியப்பட்டு சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் அதற்கான பரிகாரத்தையும் அரசாங்கம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றது. உள்நாட்டில் உண்மை உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலகட்டத்திலே இந்த ரசாயன பசலை என்று வருகின்ற பொழுது இதை ஒரு குறிப்பிட்ட சில பெரிய பெரிய கம்பெனிகள் தான் தங்களுக்குரியதாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையிலே சேதன பசலை என்ற விடயம் கொண்டு வரப்பட்ட பிறகு நாட்டில் இருக்கிற அனைவருமே ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நிலை உருவானது. அதாவது இந்த கால்நடை வைத்திருப்பவர்கள் கூட தங்களுடைய மாட்டெரு ஆட்டெருவை நல்ல விலைக்கு கொடுத்து சாதாரண மக்கள் கூட வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு ஒன்று ஏற்பட்டது. ஆகவே எம்மிடம் இருக்கின்ற மூலப்பொருட்களை வைத்து நிச்சயமாக நாம் இதில் ஒரு வெற்றியை காண முடியும். ஏனென்றால் நம்முடைய நாடு விவசாய நாடு. ஆரம்ப காலகட்டத்தில் நாங்கள் ரசாயன பசலையோ ரசாயன கிருமிநாசினியோ நம்பி இருக்கவில்லை. ஆரம்பத்திலே மூதாதையர்கள் வெளிநாட்டு பசலையை நம்பி இருக்கவில்லை. நம்மளது நாட்டில் கிடைக்கப்பெற்ற மூலப்பொருள் அதாவது மூலப்பொருட்களை வைத்து கொண்டு தான் சேதன பசலையை செய்து வெற்றி கண்டார்கள். ஆனால் அப்போது இருந்த விவசாய உற்பத்தியும் அந்த வருமானமும் இன்று ரசாயன பசலை பாவித்த காலத்துக்கு இடையிலே பாரிய வித்தியாசம் இருக்கின்றது. ஆனால் சேதன பசலை இந்த காலகட்டத்தில் நல்ல உற்பத்தி இருந்தது, நல்ல வருமானம் இருந்தது, ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். ஆகவே ஒரு காலகட்டத்தில் வெளிநாட்டை நம்பிராமல் நமது நாட்டில் உள்ள சேதன பசலைக்குரிய அந்த சேதன பசலை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை கொண்டு தயாரித்து வெற்றி கண்டிருக்கிறார்கள் எமது மூதாதையர்கள். ஆகவே அந்த இடத்துக்கு நாம் திரும்ப வர முடியாது என்றே என்ன இடைப்பட்ட காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ரசாயன பசலை கிருமிநாசினிகளால் மண் வளத்தை ஏற்படுத்தக்கூடிய நாம் சின்ன வயசில் படிச்சிருப்போம் நிலத்துக்கு என மண்புழு விவசாய நண்பன் என்று அவையெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட ஏழு வகையான கிட்டத்தட்ட 6-7 வகையான விவசாயிகளுக்கு நன்மை வகிக்கக்கூடிய நுண்ணங்கிகள் உண்மையிலே இந்த ரசாயன பதார்த்தங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அவற்றை அந்த நிலத்தை உண்மையிலே எடுத்தெடுப்பிலே மாற்றுவது என்பது ஒரு சிரமம் சவால் இருக்கிறது விளங்குகின்றது. ஆனால் படிப்படியாக நாங்கள் இந்த விடயத்திலே நிச்சயமாக வெற்றி காண வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது.